ரைட். ஸோ மறுபடியும் வந்து எல்லாத்துக்குமே வெற்றி வணக்கம் கூறிக்கிறேன். சத்குருநாதர் ஐயாக்கும் வணக்கம். என் பேர் வந்து புனிதன். ஸோ கொஞ்ச நேரங்க, ஓகே ஓகே, நான் காட்டுற ஸ்கிரீன் எல்லாத்துக்கும் தெரியுதுங்களா? ஓகே. ஸோ முதல்ல வந்து என்னோட செல்போன் பார்த்துக்கிறேன், ஓகேங்களா? நான் செக்கு தெரியுதுங்களா, ஸ்கிரீன் தெரியுதுங்களா புள்ளிங்களா? நான் காட்டுற ஸ்கிரீன் தெரியுதுங்களா? இல்லை நான் தெரியாட்டி பிரச்சனை இல்லை, ஸ்கிரீன் தெரியணும். ஓகே, ஆல் ஆல் குட். புள்ளிங்களா ஸ்கிரீன் தெரியுதுங்களா? கைத்துக்கு கை காட்டுங்க. ஸ்கிரீன் தெரியுதா கேக்குறாங்க. ஆ ரைட், ஓகே, வெரி குட். நல்லா சத்தமா பேசுங்க, பிரச்சனை இல்லை. ஏன்னா ஆக்சுவலி என்னோட நான் ஒரு மருத்துவர். ஸோ இப்போ வந்து ஒரு பயிற்சியாளராக இருக்கேன். அண்ட் இந்த அடையாளத்துக்கு எல்லாம் முன்பாக, ஓகேங்களா, ஸோ ஒரு 20-25 வருடத்துக்கு முன்பாக வந்து நீங்க எங்க உட்கார்ந்து இருந்தீங்களோ அதே பள்ளியில எல்லாத்தையும், ஒரு தமிழ் பள்ளியில ஒரு மாணவராக என்னோட கல்வி பயணத்தை ஆரம்பிச்ச ஒரு பர்சன் தாங்க நான். ஓகே. ஸோ பொடிஷன் தமிழ் பள்ளியில வந்து என்னோட ஆரம்ப கல்வி வந்து ஆரம்பிச்சு. ஸோ அப்கோர்ஸ் இன்னைக்கு வந்து மருத்துவராகவும் இருக்க, ஒரு பயிற்சியாளராகவும் இருக்க, நீங்க உட்கார்ந்துருக்கிற இடம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலுங்க. இந்த தமிழ் பள்ளி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எந்த அளவுக்கு ஸ்பெஷல்னா, கல்வியை மட்டுமல்லாமல் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்திற்கு தேவையான எல்லா விஷயங்களையும் வந்து கொடுக்க போற ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறீங்க. ஃபீல் வெரி ஸ்பெஷல், ஓகேங்களா? ஸோ அதாவது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா வந்து கண்டிப்பாக உங்களை உணர ஆரம்பிக்கணும். ஸோ உங்களுக்கு தேவையான இன்னும் நீங்க வென்று வர்றதுக்கு, இன்னும் நீங்க பெட்டரா வந்து பெர்ஃபார்ம் பண்றதுக்கு உண்டான இணைய வழி கல்வி, இந்த ஆன்லைன் டியூஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து கண்டிப்பாக இதன் மூலியமாக நீங்க எப்படி அதை யூஸ் பண்றது அப்படின்னு ஒரு சின்ன ஒரு பிரீஃபிங் முதல்ல நான் கொடுத்துறேன், ஓகேங்களா? ஸோ முதல் பார்ட் பார்க்க போனீங்கன்னா வந்து மிக முக்கியமான தேவை, இது வந்து எல்லாம் ஸ்டாண்டர்ட் 5 ஸ்டூடெண்ட்ங்களா? ஆமாங்களா, ஸ்டாண்டர்ட் 5 ஸ்டூடெண்ட் எல்லாம் கை காட்டுங்க. ஸ்டாண்டர்ட் 5, ஸ்டாண்டர்ட் 4, ஓகேங்களா? ஸோ எல்லாத்துக்கும் எய்ம் வந்து யூபிஎஸ்ஆர்ல முழுமையாக ஏ எடுக்கணும் அப்படின்னு எய்ம் இருக்கும், ஆமாங்களா? ஓகே. ஸோ நான் வந்து 1988 யூபிஎஸ்ஆர் எழுதினேன். ஸோ அந்த டைம்ல வந்து நான் எழுதினப்ப 6 பாடங்கள் இருந்துச்சு, 5 ஏ 1 பி. ஏன்னா அப்பெல்லாம் வந்து 5 ஏ எடுக்காட்டி ஃபார்ம் 1 போக முடியாது, ரிமூவ் போயிடணும், அந்த மாதிரி ஒரு காலகட்டம். ஓகே, ஆனா அது மட்டும் பத்தாது. ஏ எடுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஆனா அது மட்டும் பத்தாது. கண்டிப்பாக உங்களோட நடத்தை, டிசிப்ளின் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட ஆற்றல், திறன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வளர்ந்து வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்கோர்ஸ் அகடமிக் ஸ்கில், பரீட்சையில வந்து நீங்க திறன் பெற்று விளங்குறது. அண்ட் டிசிப்ளின், நன்னெறி ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 4 விஷயங்கள் வந்து நீங்க முழுமையாக இருந்தாதான் நீங்க செகண்டரி ஸ்கூல் போறப்ப, இடைநிலை பள்ளி போறப்ப வந்து அது வந்து ஒரு கான்ஃபிடண்டா நீங்க வந்து ஃபங்க்ஷன் பண்ண முடியும். புத்தகத்தை மட்டும் படிச்சிருந்தீங்கன்னா அங்க போனா கொஞ்சம் பயப்பட வேண்டியது இருக்கும். எப்படின்னா இந்த திடீர்னு வந்து இந்த ருசா மாசம் கம்புங் அப்படின்னு மலைமொழியில சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அப்படின்னு ஏன்னா நான் பட்டிருக்கேன், அதனால தான் அந்த அனுபவத்தை வந்து இப்ப உங்ககிட்ட பங்கெடுத்துக்கேன். ஸோ இந்த ஒரு விஷயம் எல்லாத்தையும் தயார் பண்றதுக்கு நம்மளுக்கு இப்பதே சில பாசிட்டிவான ஒரு நன்மையான எக்ஸ்போஷர் அப்படின்ற ஒரு விஷயம் நிச்சயமாக தேவை, ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு கண்டிப்பாக நம்ம பார்த்து கேட்டு படிக்கிற விஷயங்கள், பள்ளி மூலியமாக, நம்மளோட குரு மூலியமாக, ஆசிரியர் மூலியமாக, இந்த மாதிரி படித்து தெரிஞ்சுக்க போற நிறைய விஷயங்கள் ரொம்ப முக்கியம். இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னன்னா, செல்ஃப் ஸ்டடி அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். இங்க எத்தனை பேரு வீட்டுக்கு போனோடனே அப்பா அம்மா சொல்லாமே நீங்களே புத்தகத்தை எடுத்து வீட்டு பாடம் செய்யற பழக்கம் இருக்கு? உண்மைதான் சொல்லணும், திரும்பி எல்லாம் பாத்துக்கிறாங்க சில பேரு, பின்னால மத்தவங்க கை தூக்குறாங்களா அப்படின்லாம். உண்மையாவா? அப்ப அம்மா சொல்லாம செய்யணும். இதுல எத்தனை பேருக்கு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் வீட்டு பாடம் இல்ல, ஆனா சொந்தமா புத்தகத்தை எடுத்து, பரீட்சை இல்லாம, பரீட்சையே இல்லாம புத்தகத்தை எடுத்து சொந்தமா படிக்கிற பழக்கம் இருக்கு. இங்க இந்த கையும் ஏற மாட்டேங்குது,
ஓகே, சோ இதுல உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ரகசியம் சொல்லிடுறேன். எந்த ஒரு மாணவர் யார் சொல்லியோ அல்லது வந்து காரணம் இல்லாமையோ, அதாவது பரீட்சை வந்துருச்சு அதுக்காக படிக்க போறேன், வீட்டு பாடம் கொடுத்துட்டாங்க அதுக்காக படிக்க போறேன், இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாம சுயமாக சொந்தமாக வந்து அவங்களோட ருட்டீன்ல, ஓகே, காலையில எந்திரிச்சோடனே பல்லு விளக்குறீங்களா? ஆமாவா? மாஸ்க் போட சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு பரவாயில்லன்னு சொல்லிட்டு யாராவது பள்ளிக்கு வந்துடுறீங்களா? வாழ்க்கையில வந்து பழக்கம் ஆயிடுச்சு. அதே மாதிரி எப்படி ரிவிஷன் செய்யறது பழக்கம் ஆயிடுச்சு, யாரோ ஒரு ரிமைண்டர் இருக்க கூடாது, அது ஃபோர்ஸ் பண்ணி வரக்கூடாது. அந்த ஒரு மாணவர் வந்து பரீட்சைக்குன்னு படிக்க தேவையில்ல, ஃபார்எவர் அவங்க எந்த ஒரு பரீட்சையை எடுத்தாலும் கண்டிப்பாக பெஸ்டா வருவாங்க. இது வந்து செல்ஃப் ஸ்டடியோட சீக்ரெட். இந்த செல்ஃப் ஸ்டடிய உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு விஷயம் தான் வந்து இப்ப இந்த இடத்துல வந்து இ டியூஷன் வழியாக உங்களுக்கு கொடுக்கப்படும். ஓகே, ரைட். சோ அப்கோர்ஸ் உங்களின் வெற்றி, வெற்றி தான் பெற்றோரின் லட்சியம் இல்ல, உங்களின் வெற்றி தான் வந்து எங்க எல்லாத்தோடைய லட்சியம். பிகாஸ் வந்து அடுத்த ஒரு 80 வருஷத்துல 100 வருஷத்துல இங்க யாரும் இருக்க போறதில்லை, நீங்க மட்டும்தான் இருக்க போறீங்க. நீங்க தான் வந்து ஆக்சுவலி வந்து எங்களோட பிம்பம். உங்களோட வெற்றி தான் வந்து நாட்டோட சமுதாயத்தோட ஒரு மிகப்பெரிய ஒரு கண்ணாடியாக பிரதிபலிப்பாக நிச்சயமாக இருக்க போகுது. ஸோ அதுக்கு இப்ப இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு எப்படி நீங்க இன்னும் அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நம்ம அவர் சொன்ன மாதிரி நீங்க ஒரு சிறந்த மாணவராக விளங்கணும் அப்படின்னா எந்த ஒரு ரிமைண்டரும் இல்லாம படிக்கக்கூடிய அந்த ஒரு அலாம் கிளாக் உங்க மைண்ட்ல எப்பயுமே இருக்கணும். ஸோ அதுக்கு உங்களுக்கு அறிமுகப்படுத்திருக்கிறது வந்து இப்ப இந்த இடத்துல இ டியூஷன். ஸோ இந்த இ டியூஷன்ல மொத்தம் 3 விஷயங்கள் இருக்கு. முதல் விஷயம் வந்து கல்வி. ஓகே, ஸோ கல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு தெரியப்படுத்துறேன். ரெண்டாவது டெக்னாலஜி, மூன்றாவது கொஞ்சம் சயின்டிபிக் அறிவியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். கல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க தமிழ் பள்ளியில இப்ப படிக்கிறீங்க, தமிழ் பள்ளி கரிக்குலம், எஸ்கேஓட கரிக்குலம், அண்ட் ஆஃப்கோர்ஸ் செகண்டரி ஸ்கூல் இடைநிலை பள்ளியோட கரிக்குலம், இது எல்லாமே நம்மளோட அரசாங்க கல்வி திட்டப்படி இருக்கும். எல்லா கோ சப்ஜெக்ட்ஸும் இதுல அவைலபிளா இருக்கும். இன்னும் கொஞ்சம் இடத்துல உங்களுக்கு டெமோ காட்டிடுறேன். ரெண்டாவது டெக்னாலஜி பேஸ் பண்ணது. இந்த டெக்னாலஜி பேஸ் பண்ணது தான் உங்களை வந்து அதை ஆர்வமாக படிக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். இப்ப இங்க எத்தனை பேருக்கு அப்பா அம்மா போன்ல எடுத்து கேம் விளையாடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும்? இல்ல தவறு இல்லை, கேம் விளையாடுறது நானே சொல்றேன். நான் வந்து ஒரு சைக்காட்ரிக் மெடிக்கல் டாக்டர், நானே சொல்றேன். ஓகே, கேம் விளையாடுறது தவறே கிடையாது, நல்ல ஒரு விஷயம். ஆனா என்ன கேம் விளையாடுறீங்கன்றதுதான் பிரச்சனை. ஆங்கிரி பேர்ட் நம்மளுக்கு எந்த ஒரு பாசிட்டிவான விஷயத்தையும் கொடுக்க போறது இல்லை, ரேசிங் கேம் எந்த ஒரு பாசிட்டிவான விஷயத்தையும் கொடுக்க போறது இல்ல. ஓகே, சோ உங்களுக்கு பிடிச்ச அந்த கேமை படிச்சுக்கிட்டே விளையாண்டா எப்படி இருக்கும்? சோ உங்களுக்கு பிடிச்ச அந்த கேம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களோட கணக்கோட சேர்ந்து இருந்தா எப்படி இருக்கும்? சோ அதுதான் நாம இங்க இன்கார்பரேட் பண்ணிருக்கிற டெக்னாலஜி. சோ படிச்ச மாதிரியும் ஆயிடுச்சு, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த கேம் விளையாண்ட மாதிரியும் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இதோட சயின்டிபிக் எஸ்பெக்ட் என்ன அப்படின்னா, இதை நான் கொஞ்சம் டீடெயிலாக சொல்ல போறதுல இந்த அறிவியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இது மேபி உங்களோட அப்பா அம்மா கூட நான் செஷன் செய்யறப்ப கண்டிப்பாக இதை தெரியப்படுத்துறேன். அதாவது நம்மளோட பிரெயின்ல இருக்க போற சில ஹார்மோன்ஸ், சில சிமுலேஷன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு அப்படின்னா, நம்ம படிக்கிற ஒவ்வொரு விஷயமும் நம்ம தேவைப்படுற நேரத்துல இப்படின்னா நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வந்துடும். எப்படின்னாங்க மறுபடியும் எல்லாம் சொருக்க போடுங்க பாப்போம். அப்படி கையில ரைட், சத்தம் கேக்குது. பரிச்சையில கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பரிச்சையில வந்து ஒரு கேள்வி வருது, நீங்க அந்த கேள்விக்கான பதில் இப்படின்னா டக்குன்னு அந்த கேள்விக்கான பதில் ஞாபகத்துக்கு வந்துருச்சுன்னா எப்படி இருக்கும்? ஸோ இந்த ப்ரோக்ராமை சரியான முறையில வந்து பயன்படுத்துறீங்கன்னா அந்த ஒரு விஷயம் நிச்சயமாக நடக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு அந்த ப்ரோக்ராம் எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு லைவ் டெமோ அறிமுகப்படுத்திடுறேன். இப்படிதான் வந்து நீங்க லாகின் பண்ண போறீங்க. ஓகே, ஸோ நீங்க வந்து லாகின் பண்றப்ப உங்களுக்கு வந்து அதுக்கு உண்டான பாஸ்வேர்ட் கொடுக்கப்பட்டிருக்கும். உங்களோட இமெயில் ஐடியை வச்சு உங்களோட 10 பேருக்கும் பாஸ்வேர்ட் கொடுத்து அப்புறமேல வந்து இது உங்களோட ஆசிரியர்கள்ட்ட இருந்து அதை வாங்கிக்கலாம் நீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வெப்சைட்ல தான் நீங்க லாகின் பண்ணுவீங்க.
லாகின் பட்டனை தட்டி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உங்களோட இமெயில் பாஸ்வேர்ட் போட்டீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக ஓகேங்களா உங்களுக்கு இந்த சிஸ்டம் கையில கிடைச்சிடும் ஓகே இந்த சிஸ்டம்ல போயிட்டு நீங்களே உங்களோட சொந்த போட்டோஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம் இது ஒவ்வொரு பர்சனுக்கும் உங்களோட தனிப்பட்ட சிஸ்டம் இது ஓகே சோ லேட்டர் மேபி வந்து உங்களோட பேரண்ட்ஸ் கூட கண்டிப்பாக ஒரு செஷன் செஞ்சு இந்த உங்களோட சிஸ்டம் வந்து பேரண்டோட ஒரு சிஸ்டம் கூட எப்படி கனெக்ட் பண்றது அப்படின்னா வந்து அவங்களுக்கு அறிமுகம் இந்த இடத்துல வந்து பேரண்ட் கொனெக்ட் அப்படின்னு ஒரு விஷயமும் இருக்கு ஓகேங்களா அதாவது நீங்க செய்யறத 24/7 பேரண்ட்ஸ் அல்லது உங்களோட ஆசிரியர் ஓகேங்களா மானிட்டர் பண்ணலாம் சோ உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் வழங்கப்பட்டிருக்கு ஓகே சோ இந்த ப்ரோக்ராமோட ஒரு பிரீஃபான ஒரு விஷயம் வந்து உங்ககிட்ட இந்த இடத்துல சொல்லிடுறேன் இந்த இடத்துல வந்து நீங்க ரிவிஷன் செய்யறதுக்கு உண்டான ஃபுல் நோட்ஸ் இருக்கு குயிக் நோட்ஸ் இருக்கு இப்ப உதாரணத்துக்கு இந்த ரீட் நவ் பட்டன் தட்டினீங்கன்னா ரிவிஷன் நோட்ஸ் காம்பாக்ட் நோட்ஸ் அப்படின்ட்டு இருக்கும் ஓகே சோ ரிவிஷன் நோட்ஸ்ல வந்து உதாரணத்துக்கு ஐந்தாம் வகுப்பு படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம் ஓகே சோ தமிழ் மொழி ரிவிஷன் பண்ண போறீங்களா மலாய் மொழியா ஆங்கிலமா அறிவியல் தமிழ்ல ரிவிஷன் பண்ண போறீங்களா ஆங்கிலத்துல பண்ண போறீங்களா அறிவியல் மேத்தமெட்டிக்ஸ் கணிதம் வந்து நீங்க தமிழ்ல படிக்கிறீங்களா ஆங்கிலத்துல படிக்கிறீங்களா ரைட் வெரி குட் ஓகே சோ இப்ப தமிழ்ல படிச்சிட்டீங்க பரீட்சைக்காக அடிஷனலா எக்ஸ்ட்ரா நாலேஜ் வேணும் அப்படின்னா ஆங்கிலத்திலையும் படிச்சு அப்பப்ப தெரிஞ்சுக்கலாம் தானுங்களா மேபி லீவ் நாள்ல அந்த ஒரு விஷயங்களும் உள்ளுக்கே இருக்கு ஓகே பிகாஸ் நானும் அறிவியலும் கணிதமும் வந்து தமிழ்ல தான் படித்த மாணவர் ஒரு நல்ல ஒரு மருத்துவராக தான் இருக்கேன் ஸோ அதனால வந்து தமிழ் மொழியில படிக்கிறது மிக மிக சிறப்பான ஒரு விஷயம் ஆனா வேற மொழியும் தெரிஞ்சுக்கிறது மிக மிக அவசியமான ஒரு விஷயமும் கூட ஓகேங்களா ரைட் ஸோ அதுக்கு உண்டான இப்போ தமிழ் மொழினா இப்போ அறிவியல் தமிழ் மொழியில இருக்கு ஸோ நீங்க கிளிக் பண்ணிட்டு ஓகே அறிவியல்ல என்ன டாபிக்ஸ் இன்னைக்கு படிக்க போறீங்க அப்படின்னு தேர்ந்தெடுத்துட்டு இங்க வந்து நீங்க படிச்சுக்கலாம் ஓகேங்களா நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல நோட்ஸ் பட்டன் தட்டி என்ன நோட்ஸ் எடுக்க போறீங்களோ அந்த நோட்ஸ் வந்து நீங்க டைப் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ புத்தகத்தெல்லாம் இருக்க தேவையில்ல இதை புக் மார்க் பண்ணி வச்சுக்க போறீங்க லேட்டா படிக்கிறதுக்குன்னா இங்க புக் மார்க் பட்டன் தட்டிக்கலாம் ஓகே இது வந்து நீங்க ரிவிஷன் செய்யறதுக்கு உண்டான ஒரு விஷயங்கள் ஓகேங்களா ரைட் ஓகே காம்பாக்ட் நோட்ஸ் வந்து நீங்க மைண்ட் மெமரி குயிக்கா அதாவது பரீட்சைக்கு முன்பாகவோ அல்லது வந்து ஒரு சப்ஜெக்ட் படிச்சுட்டு சரி இது ரைட்டா படிச்சிருக்கணும் அப்படின்னு நீங்க அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு குயிக்கா ரிவிஷன் செய்யறதுக்கு உண்டான மைண்ட் மேப் ஸோ மைண்ட் மேப்னா முதல்ல வந்து முழு ரிவிஷன் இருக்கும் மைண்ட் மேப்ல வந்து அதோட ஒவ்வொரு சப்ஜெக்டும் தேர்ந்தெடுத்து இப்ப சென்டர் ஃபோர் படிக்கிற மாணவர்களுக்கு ஐ திங்க் வந்து புது சிலபஸ் வந்துருச்சு நினைக்கிறாங்களா புது சிலபஸ் இதுல இருக்கு போட்டிருக்கோம் பாருங்க இப்ப சென்டர் ஃபைவ் கிளிக் பண்றீங்கன்னா இப்ப அறிவியல்ல நீங்க வந்து பிராக்டிஸ் செய்ய போறீங்க அப்படின்னு வச்சுக்குவோம் ஸோ ஐந்தாம் வகுப்பு படிக்கிறீங்கன்னா இந்த இது வந்து நீங்க கோத்ரூ பண்ணியிருப்பீங்க ஓகே இந்த முதல் டாபிக்கே போவோம் இங்க வந்து நான்கு லெவல் இருக்கும் நீங்க கேம் விளையாடுற மாதிரி ஈஸி இன்டர்மீடியட் ஹார்ட் சூப்பர் ஹார்ட் அப்படின்னு இருக்கும் பாத்தீங்களா அதே மாதிரி கேம் விளையாடுற மாதிரி இந்த இடத்துல வந்து பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க உதாரணத்துக்கு அறிவியல்ல இந்த டாபிக் எடுத்திருக்கோம் சரியான விடையை தேர்வு செய்க எல்லாத்துக்கும் படிக்கிறேன் எது சரியான விடைன்னு எல்லாருமே சொல்லுவோமா கொடுக்கப்பட்ட சூழலில் மின்குழல் ஒளிரவில்லை இதற்கு காரணம் என்னவாக இருக்கும் என்பதை ஊகிக்கவும் ஒன்றாவது பதில் உலர் மின்கலத்தில் தீர்ந்துவிட்டது இரண்டாவது தொடர் மின் சுற்றாக இணைக்கப்பட்டுள்ளது மூன்றாவது மின்குழல் சிறியதாக இருக்கிறது ஏவா சத்தம் கேட்டீங்களா பதர்ல சோ ரைட் ஆன்சர் பண்ணீங்கன்னா ஓகே பதர் கேட்டுறோம் ஒரு ரைட்டான ஆன்சர் சோ நெக்ஸ்ட் இப்ப லெட்ஸ் வந்து உதாரணத்துக்கு தவறான ஆன்சர்னா பதர் கேட்கும் உங்களுக்கு ரேட்ல வந்துருச்சு இங்க ஒன் ராங் அப்படின்னு வந்துடும் ஓகே சோ அந்த மாதிரி நீங்க மொத்தம் 20 க்வெஸ்சன் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் உதாரணத்துக்கு
டிசிபேஷன் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஓகே எண்ட் பிராக்டிஸ் அப்படின்னு பட்டன் தட்டினீங்கன்னா ஓகே டோட்டல் குவெஸ்டின் இது செஞ்சிருக்கீங்க எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க எத்தனை ரைட்டான குவெஸ்டின் எத்தனை ராங்கான குவெஸ்டின் அப்படின்னு அந்த இடத்துல வந்து உங்களுக்கு டீட்டெயில் டார்கெட் கொடுத்துரும் ஓகே இது வந்து டாபிக்கல் பிராக்டிஸ் மாடல் எக்ஸாம் அப்படின்னா அது வந்து டைம் வச்சு வரும் உங்களுக்கு ஓகே ஸோ உதாரணத்துக்கு இப்போ கணிதம் வந்து சூஸ் பண்ண போகிறோம் பேப்பர் ஒன் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் ஓகே அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணுறோன்னா இந்த இடத்துல மேலே பரீட்சைக்கு வர மாதிரி டைம் ஓட ஆரம்பிச்சிடும் ஓகே ஸோ இந்த டைம் ஓடுறப்ப ஓகே இதோட பதில் என்னங்க வார்த்தையில் எப்படி சொல்றது எப்படி சொல்லுங்க இருபத்தி நான்காயிரத்தி அறுபது ரைட்டா சொல்றீங்க எல்லாம் யோசிச்சு சொல்லுங்க இது இருபதாயிரமா அல்லது ரெண்டு லட்சமா எத்தனை சைபர் இருக்கீங்க நீங்க உங்க பள்ளியில இருந்து மட்டும் இல்ல வேற பள்ளியில இருக்கிற மாணவர்கள்கிட்டயும் கலந்துரையாடுறதுக்கு இது வந்து சேட்டிங் செய்யறதுக்கு கிடையாது இங்க வந்து டீச்சர்ஸ் மாடரேட்டரா இருப்பாங்க கலந்துரையாடுறதுக்கு தெரிஞ்ச விஷயங்களை உதாரணத்துக்கு எஜுகேட்டி ஒரு 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 ஃபோரம் உள்ளுக்கு நம்ம கூறுவோம் ஓகே பாருங்க ஸோ அந்த ஃபோரம் உள்ளுக்கு வந்து இருக்கிற மாணவர்களையும் நீஷா பூரா இருக்கிற மாணவர்களே அவங்களுக்குள்ள வந்து குவஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஹவு டு ஸ்கோர் வெல் இன் பிஎம் சயின்ஸ் சப்ஜெக்ட் அப்படின்னு ஒருத்தங்க கேட்டிருக்காங்க யாருமே ஆன்சர் பண்ணல ஹவு டு ஸ்கோர் சயின்ஸ் சப்ஜெக்ட் அப்படின்னு யாரும் ஆன்சர் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி உங்களுக்குள்ளான மாணவர்களுக்கு உண்டான ஒரு அரங்கம் ஒரு ஃபோரம் இதில் வந்து ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு ஓகே ஸோ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து குவிஸர் அப்படின்ற ஒரு ஓகேங்களா இந்த குவிஸ்ன்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கேம் விளையாடுறது மலேசியா பூரா இருக்கிற எல்லா மாணவர்களும் வந்து சேர்ந்து விளையாடக்கூடிய ஒரு விஷயம் இது ஓகே ஸோ இந்த கேம்ல இருந்து உதாரணத்துக்கு நீங்க வந்து குவிஸ்னு சூஸ் பண்ணிட்டு நீங்க உதாரணத்துக்கு ஓகே மலாய் மொழி அப்படின்னு சப்ஜெக்ட் சூஸ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் விளையாடலாம் அதாவது உங்களுக்குள்ளே நீங்க அந்த கேம் விளையாடலாம் அல்லது ரேண்டம் அப்படின்னு தட்டிங்கன்னா இப்ப சிஸ்டம் சர்ச் பண்ணும் வேற யாராவது விளையாடுறதுக்கு ஓகே இரேஷ் அப்படின்னு ஒருத்தர் வந்து லாடுறதுக்கு தயாராயிட்டாரு ஓகே இப்ப நாமளும் இரேஷும் விளாண்டுகிட்டு இருக்கோம் ஓகே உதாரணத்துக்கு நான் சும்மா வந்து ரைட்டர் அடுத்த போடல ஓகே சப்மிட் பட்டன தட்டன் கையோட ஓகே இரேஷ் வின் பண்ணிட்டாரு அந்த மாதிரி நீங்க ஆன்லைன்ல இருக்கிறப்ப வேற யாராவது வந்து ஆன்லைன்ல உங்களுக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்தாலும் சேலஞ்ச் பண்ணாலும் இந்த இடத்துல வரும் ஓகே இது வந்து நீங்க உங்களுக்குள்ள மட்டும் போட்டி போட்டுக்கிட்டு இல்லாம ஓகேங்களா நீங்க இங்க யாராவது வந்து உங்களோட வகுப்புல ஒன்றாவது இரண்டாவது மூன்றாவது எடுக்கிறவங்க யாராவது இருக்கீங்களா கை தூக்குங்க ஓகே ரைட் நம்மளோட பள்ளியில நம்மளோட வகுப்புல நம்ம ஒன்னாவதா இருக்கோம் ஆனா நம்மளோட மாநிலத்துல ஒன்னாவதா இருக்குமான்னு தெரிஞ்சுக்கலாமா நம்மளோட நாட்டுல ஒன்னாவதா இருக்கலாம்னு தெரிஞ்சுக்கலாமா ஸோ அது தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான படிப்பு சம்பந்தப்பட்ட கேள்விகளை கொண்டு இது குவிஸ் போட்டி அல்லது ஜெனரல் நாலேஜ் சம்பந்தப்பட்ட கேள்விகளை கொண்டு ஒரு குவிஸ் போட்டி நீங்க மலேசியா பூரா இருந்து யாரு கிட்ட வேணாலும் நீங்க வந்து அந்த ஒரு விஷயத்த விளையாடலாம் அண்ட் அதற்குண்டான லீடர் பாட்டம் இந்த இடத்துல இருக்கும் ஸோ நேஷன் வைட் இருக்கிற மாணவர்கள் மத்தியில் இருக்கிற ரீஜன் பாட் இதுல இருக்கும் அண்ட் வருடத்துக்கு ஒரு முறை இதற்குண்டான ஒரு ரிவார்ட் செஷனும் வந்து பரிசரிப்பு இல்லாமல் இதுக்காக நடைபெறும் ஓகேங்களா ரைட் அண்ட் இது எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு அனலிசிஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த அனலிசிஸ் வந்து ரொம்ப முக்கியமாக ஆசிரியர்களுக்கும் வந்து பேரண்ட்ஸ்க்கும் வந்து மானிட்டர் பண்றதுக்கு உண்டான ஒரு விஷயம் ஸோ அந்த யூஸ் பண்ற ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒரு தனிப்பட்ட ரிப்போர்ட் கார்டு பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் இந்த பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட்ல அந்த குறிப்பிட்ட டைம்ல வந்து எவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் அவங்க செஞ்சிருக்காங்க எத்தனை டாபிக்கல் எக்ஸாம் வந்து அவங்க வந்து எக்ஸஸ் பண்ணியிருக்காங்க எவ்வளோ நேரங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் கிராஃபோட வந்துடும்
ஸோ நீங்க வந்து மாணவர்களே நீங்க வந்து இதுக்கு மேல நான் படிச்சேன் அப்படின்னு ஏமாத்தலாம் முடியாது. பிகாஸ் எவ்வளவு நேரம் இங்க யூஸ் பண்ணிருக்கீங்களே ஒவ்வொரு சிங்கிள் டீட்டெயில் இருக்கு, அதுக்குன்னு யூஸ் பண்ணவும் இருக்க முடியாது, யூஸ் பண்ணாட்டியும் ஜீரோன்னு காட்டி கொடுத்துரும். ஸோ ஆரம்பத்துல வந்து கொஞ்சம் பை ஃபார்ஸ் உங்களை பகத்து கொடுத்து அதுக்கப்புறம் இது வந்து சொந்தமாக சுயமாக நீங்க படிக்கிற வரைக்கும் இதோட ஆர்வம் இதோட இது வந்து உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அண்ட் ப்ராக்டிஸ்ல வந்து இன்னொரு விஷயமா வந்து உங்களுக்கு வழங்கப்படும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு டாபிக்கல் எக்ஸாம் செய்யறீங்க, ஓகே. ஸோ உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன், டாபிக்கல் எக்ஸாம் வந்து ஒரு விஷயத்தை நீங்க செய்யறீங்க, ஓகே. ஸோ நான் என் ப்ராக்டிஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து அது உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி கொடுக்கும், அந்த எக்ஸாம் முடிச்ச கையோட உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி கொடுக்கும். நீங்க வந்து ஓகே சாரி டார்கெட் செய்யறப்ப டார்கெட் அப்படின்னு ஒரு விஷயத்த நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு, சரி நான் முதல்ல வந்து 60% இருந்து ஆரம்பிக்க போறேன், ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அச்சீவ் மார்க் பட்டன் தட்டின கையோட அதே சப்ஜெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு சர்ச் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்க சப்மிட் பட்டன் தட்டினீங்கன்னா, ஓகே மசம் லாயூ 60% டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், ஓகே நம்மளால அந்த டார்கெட்டை ஹிட் பண்ண முடியல. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, உங்களோட சிஸ்டம்ல இருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணி கொடுக்கணும், நீங்க இந்த பர்டிகுலர் டாபிக் வந்து ரைட்டா செய்யறதுக்கு ஓகே இப்ப இந்த புத்தகத்தை படிக்கணும் அப்படின்னு அதே ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ இப்ப நீங்க இதில் எடுத்தீங்கன்னா இந்த டாபிக் ஓகே நீங்க கத்தனம புத்தகத்தை மறுபடியும் ரிவிஷன் செய்யணும் அப்படின்னு அது உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி கொடுக்கும், ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து போர் அடிக்காம ரொம்ப ஆர்வமாக எப்ப வேணாலும் படிக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் வந்து இருக்கக்கூடிய ஒரு ஒன் ஸ்டாப் சென்டர் இ டியூஷன். ஸோ இந்த இ டியூஷன் நான் குறிப்பிட்டிருக்க மாதிரி வந்து உங்களோட தேர்வு நிலை, உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே உங்களோட கிளாஸ் ரூம் வகுப்பறையை தாண்டி மலேசியா பூரா இருந்து நீங்க 1வது, 2வது, 3வது எடுக்கிற வரைக்கும் இதற்கு உண்டான சிஸ்டம் வந்து அது கணக்கெடுக்கும், ஓகே. ஸோ தற்போதைக்கு வந்து 1000 தமிழ் பள்ளி மாணவர்கள் மேஷா பூரா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, 1000 நேஷனல் ஸ்கூல் எஸ்கே பள்ளி மாணவர்களும் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து நான் போட்டிக்காக நான் இதை இந்த விஷயத்த சொல்லலை, நாம கண்டிப்பாக சிறந்து விளங்கணும் அப்படின்னா வேகமா ஓடணும் அப்படின்னா வேகமா ஓடுறவங்க கூட சேர்ந்து அந்த விஷயத்த ஓடணும், அப்பதான் இவங்களை விட வேகமா ஓட முடியும் நம்ம மைண்ட ஓட்டும், ஆமாங்களா? ஓகே, அந்த ஒரு விஷயத்த வந்து நீங்க பயிற்சி எடுத்துக்கிறதுக்கு உண்டான ஒரு கம்ப்ளீட் இ டியூஷன் சிஸ்டம், ஓகே. ஸோ இந்த ஒரு பாட்டில் வந்து எல்லா மாணவர்களுக்கும் நான் ஒரு விஷயத்த சொல்றேன், இவ்வளோ நேரம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு விஷயங்கள் சம்டைம்ஸ் பிகாஸ் நான் ரொம்ப உங்களோட அப்பா அம்மா ஆசிரியர்களுக்கே பயிற்சி எடுத்து ரொம்ப பழகிட்டேன்னா, ஸோ சம்டைம்ஸ் வந்து அந்த உங்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய விஷயத்த வந்து கரெக்டாக புரிஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நான் முயற்சி பண்ணுவேன். ஸோ இந்த ஒரு பாட்டை நீங்க புரிஞ்சிக்க வேண்டியது ஒன்னே ஒன்று தான், எப்பயுமே உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா அந்த பிடிச்ச விஷயத்த ஓகே எல்லாத்துக்கும் பிடிச்ச விஷயமா சொன்னீங்க, கேம் விளையாடுறது எனக்கு பிடிக்கும்னு சொன்னீங்க பாத்தீங்களா, ஓகே அந்த பிடிச்ச விஷயத்த எப்படி உங்களோட அறிவை வளர்க்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு யோசிச்சுக்கணும். இப்ப உங்களுக்கு பிடிச்ச விஷயம் கேம் விளையாடுறது, பிடிச்ச விஷயம் போன் விளையாடுறது அப்படின்னா இப்ப அதே விஷயத்த ஸ்டாப் பண்ண வேணாம், அதை வச்சு படிக்கிறதுக்கு இந்த வயசுல ப்ராக்டிஸ் பண்ணிருங்க. ஸோ அதற்குண்டான முழுமையான இ டியூஷன் சிஸ்டம் இது. அண்ட் எனக்கு எல்லாமே நீங்க எல்லாருமே ஒரு உதவி செய்யணும், செய்வீங்களா? செய்வீங்களா? ஓகே, என்ன உதவி செய்யணும்னா இன்னைக்கு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு இன்னைக்கு நைட்டு 8 ராத்திரி 8 இந்த இ டியூஷனை பத்தி ஓகே ஒரு ப்ரொஃபஸர் வந்து ஆன்லைன்ல வந்து பேச போறாரு, ஓகே. அப்பா அம்மாவை கண்டிப்பாக அதை பார்க்க சொல்லணும், வீட்டுல இருந்தே பார்க்க சொல்லணும், சொல்லுவீங்களா? நல்ல வேகமா தலையாடணும் சொல்றதுக்கு. ஓகே புஷ்பக்கா அப்புறமேல வந்து டீச்சர்ஸ் கிட்ட அந்த லிங்கையும் கொடுத்துருங்க, அவங்களோட பேரண்ட்ஸை பார்க்கறது, ஓகே ரைட். ஸோ இப்போ இந்த இந்த ஒரு வாய்ப்பு வந்து இந்த ஒரு இ டியூஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நாடு சரிய விலையில வந்து இது வந்து நம்ம விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், ஓகேங்களா? நம்ம விற்பனை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்மளோட தமிழ் மொழி மாணவர்களுக்கு நிறைய நல்ல உள்ளங்கள் வந்து இதை வந்து ஸ்பான்சர் பண்ணி அவங்களுக்கும் இது போய் சேரணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஸ்பான்சர் பண்ணி நன்கொடையாகவும் வந்து வழங்கிக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து கண்டினியூஸாக இந்த ஒரு சேவையை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. அஃப்கோர்ஸ் வந்து எனக்கு எனக்கு வந்து ஐயாவை வந்து ஒரு 3 தெரியும். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா எப்பயுமே அந்த தானம் அப்படின்னு கொடுக்கறது வந்து பிள்ளைங்கள்ல இருந்து ஆரம்பிக்கணும், அதுக்கு கல்வி தானத்துக்கும் மிக மிக முக்கியத்துவம் கொடுக்கற குரு. ஸோ அந்த ஒரு பாட்டில் அவரு இப்ப ரீசெண்டா அவங்க ஃபேஸ்புக்ல போஸ்ட் பண்ணது, ஐயா போஸ்ட் பண்ணது, ஸோ அதை நான் படிச்சு கோட் பண்ண விரும்புறேன். இப்பொழுதே ஆன்மீகத்தை பயிற்சி செய்யுங்கள், நாளை வரை காத்திருக்க வேண்டாம். சத்குருநாதர் ஐயா
அது போஸ்ட் பண்ணியிருந்தாரு பார்த்தேன். ஸோ ஐ திங்க் இத நான் என்னோட டெபினிஷன் ரைட் அப்படின்னு நினைக்கிறேன். ஆன்மீகம் அப்படின்ற இந்த இடத்துல வந்து நம்ம அந்த வார்த்தையை குறிப்பிடுறப்ப ஸ்பிரிச்சுவலிட்டி அப்படின்னு குறிப்பிடுறப்ப வந்து கடவுள் நம்பிக்கையில இருந்து கல்வி நம்பிக்கை வரைக்கும் எல்லாமே ஆன்மீகத்தில் அடங்கும் அப்படின்னு ஐ திங்க் என்னோட டெபினேஷன் ஐயா தவறா இருந்தா கரெக்ட் பண்ணுங்க. ஸோ எல்லா விஷயங்களும் வந்து அந்த ஆன்மீகம் அப்படின்ற அந்த வார்த்தையில இருந்துச்சு. அதாவது அந்த கல்வி கற்றல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அதான் வந்து மிக சிறந்த கடவுள் தெய்வம். பிகாஸ் கற்றவங்களுக்கு மட்டும்தான் அந்த இறைத்தன்மையும் உணர முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஐ திங்க் அந்த ஒரு விஷயத்துல வந்து சத்குணர் ஐயா அவர் சார்பில் வந்து மடாலயத்தில் இருக்கிற அனைவருக்கும் வந்து ஸ்பான்சர் பண்ண அனைவருக்கும் நன்றி. எல்லாருமே சேர்ந்து அவங்க எல்லாத்துக்குமே ஒரு நன்றி சொல்லிடுவோமா? ரைட், மிக்க மிக்க நன்றி. இப்ப வந்து கண்டிப்பாக ஐயாவோட ஒரு சில வார்த்தைகள் பண்ணிருங்க ஐயா. வணக்கம் ஹரியோ. சரி, இந்த இ டியூஷன் வந்து பிள்ளைகளே, இ டியூஷன் நல்ல ஒரு டியூஷன் இது. அவர் வந்து டாக்டர் புனிதன். அவர் எல்லாம் நிறைய பேசியிருக்காரு இதை பத்தி. எங்க காலத்துல எல்லாம் இதெல்லாம் கிடையாது. உங்க காலத்துல வந்து வீட்டுல இருந்து நிறைய ஐடி மூலியமாக நிறைய நீங்க படிக்கலாம், நிறைய ஒழுக்கத்திலும் சரி வாழ்க்கையிலும் வெற்றி பெறலாம். இது சரியான ஒரு ஒரு காலகட்டம் இது உங்களுக்கு. அதனால என்ன சொல்றேன்னா, அந்த இத்துஷனை எடுத்துக்கங்க, அது இருக்கக்கூடியதெல்லாம் படிங்க, வாழ்க்கையில முன்னேறுங்க, நிச்சயமா நீங்க நல்லா இருப்பீங்க. டாக்டர் புனிதன் பேசுன மாதிரி சொன்ன மாதிரி கடைபிடிங்க. இன்னைக்கு 8 மணிக்கு நினைக்கிறேன் ப்ரொஃபஸர் கதை இப்ராஹிம் புன்புனிதன். கதை இப்ராஹிம் ரொம்ப நல்லவர். மலேசியால எல்லா பிள்ளைகளும் நல்லா இருக்கணும்னு நினைப்பவர் தான் அவரு. அதனால நம்ம டாக்டர் மாதிரியும் ப்ரொஃபஸர் டாக்டர் கதை இப்ராஹிம் இன்னைக்கு 8 மணிக்கு இருக்கிற பேச போற, அதெல்லாம் கேட்டுக்குங்க. உங்க பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லி கேட்டுக்குங்க. இது இ-டியூஷன் நிச்சயமா நீங்க எல்லாம் படிக்கணும்னு. எங்க காலத்து இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கல, நினைக்கிறேன் உங்க அம்மா பக்கம் கிடைக்கல, உங்களுக்கு கிடைச்சிருக்கு. கடைபிடிங்க, நிச்சயமாக நீங்க வெற்றி பெறணும், வாழ்க்கையிலையும் வெற்றி பெறணும்னு எங்களோட பிரார்த்தனை. ஹரியோம். நன்றி நன்றி. சோ ஐயாக்கு மறுபடியும் எல்லாருமே ஒரு நன்றி சொல்லிருங்க. நன்றி ஐயா. சோ புஷ்பலி அக்கா, மற்றவங்க எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணணுமா அல்லது? ஓகே. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ண மேடம் சார்பாக ஸ்பான்சர் பண்ண நிறைய நண்பர் நல்ல உள்ளங்கள் இருக்காங்க. எல்லாத்துக்கும் மறுபடியும் ஒரு நன்றி சொல்லிடுங்க. ஓகே, நான் இந்த மறுபடியும் வந்து நன்றி சொல்றேன் அப்படின்னு அது தவற நினைக்காதீங்க. நன்றின்ற ஒரு வார்த்தை வந்து மிக சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தை. ஆக்சுவலி வந்து அந்த நன்றி ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து சொல்றப்ப, நம்மளோட ஆசிரியர்களுக்கு சொல்றப்ப, நம்மளோட தாய் தகப்பருக்கு சொல்றப்ப, நம்மளுக்கு உதவி செய்யற நண்பர்களுக்கு சொல்றப்ப வந்து அது மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான எனர்ஜியா நம்மளுக்கு மறுபடியும் வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ நன்றி சொல்றது எப்பயுமே குறைவா நினைச்சிடாதீங்க. நன்றி சொல்றது மிக சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தை. ஓகேங்களா? ஆனா இந்த வாய்ப்புக்குள்ள போறதுக்கு வழிகாட்டின ஐயாவுக்கு இந்த வாயில் நான் கண்டிப்பா நன்றி சொல்லியே ஆகணும். அதே சமயத்துல டாக்டர் புனிதன் அவங்க எல்லாம் இல்லைன்னா இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் வராது. அதுல வந்து நானும் சேர்ந்து வந்து இந்த புண்ணியங்கள் எடுக்க முடியாது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்சது உங்களுக்கு ஒரு 3 மாதத்துக்கான ஒரு இ டியூஷன் தான் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். பட் உங்களுக்கு அடுத்த வருஷம் இன்னும் செய்வேன். பட் அதுக்கான எல்லா விஷயமும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு உறுதுணையாக இருக்கிற ஐயாவும் ராகவேந்திர சாமியும் எனக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த நன்றியெல்லாம் ஐயாவுக்கு தான் போகணும். ஏன்னா அவர் இல்லைன்னா நான் இல்லை, அவர் இல்லாமல் நான் எதுவும் செய்ய முடியாது. அவரோட பிளெஸிங்கில் தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த வேலையில ஐயாவுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன், டாக்டர் புனிதனுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஓகே டாக்டர். ஓகே, தேங்க்யூக்கா. ஆக்சுவலி வந்து அந்த புண்ணியம் அப்படின்னு சொன்னீங்களா, நம்மளோட பிள்ளைங்க வளர வச்சு பாக்குறது. ஆக்சுவலி பிள்ளைங்களா, கடைசியா நான் விடைபெறதுக்கு முன்னுக்கு ஒரு சின்ன ஒரு ரகசியத்தை சொல்லிடுறேன். இன்னைக்கு வந்து அப்கோர்ஸ் ரொம்ப பெரிய அளவுல எல்லாத்தையும் ஒரு சிறிய அளவுல வந்து கண்டிப்பாக வந்து
ஒரு திறன் பயிற்சி அளிக்கக்கூடிய ஒரு திறன் வச்சிருக்கேன் நானு. ஒரு குட்டியோண்டு ஒரு சின்ன ஒரு புகழும் கண்டிப்பாக வந்து இருக்கு ஓகேங்களா. ஸோ இதுக்கு எல்லாமே அந்த காரணம் என்னன்னு பார்க்க போனீங்கன்னா வந்து நான் 2ஆம் வகுப்பு படிக்கிறப்ப ஓகே நான் 2ஆம் வகுப்பு வந்து 1988-89 அந்த ஆண்டு நினைக்கிறேன். நான் 2ஆம் வகுப்பு படிக்கிறப்ப ஓகே அந்த டைம்ல வந்து கம்ப்யூட்டர் அதெல்லாம் வந்து எதுவுமே இருக்காது எங்கேயுமே இருக்காது. என்னோட பாட்டி எனக்கு வந்து ஒரு கணினி ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்தாங்க 1900 வீட்டுல போய் அப்பா மாதிரி கேளுங்க 1988-89 எல்லாம் கம்ப்யூட்டர் பாத்துருக்கீங்களா அப்படின்னா வந்து ஒரு சாதாரண ஒரு குடும்பம். அம்மா வந்து தமிழ் பள்ளி வாத்தியாரு. என்னோட பாட்டி வந்து எப்படி அந்த கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்தாங்கன்னா கோழி முட்டை வித்து கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்தாங்க. நான் சொன்ன சில பேர் காமெடியா நினைச்சுக்கோங்க இந்த விஷயத்த, ஆனா இதான் நடந்துச்சு. எங்க பாட்டி வந்து இந்த நாட்டுக்கோழி வளர்க்கறது முட்டை விற்கிறது இந்த மாதிரி வேலை செஞ்சு எனக்கு ஞாபகம் இருக்கு பிரைஸ் 10,000 வெள்ளிங்க. ஓகே அந்த டைம்ல 10,000 அது வேற லெவல் பணம் அது ஓகேங்களா. சோ எனக்கு ஒரு கணினி வாங்கி கொடுத்தாங்க ஓகேங்களா. எனக்கு அந்த நேரத்துல எனக்கு கிடைச்ச அந்த ஒரு சக்தி எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜா இருந்துச்சு. அந்த கணினி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப பெரிய அட்வான்டேஜா இருந்துச்சு. அவங்க போட்ட அந்த நேரத்துல வித இந்த நேரத்துல வந்து கணினி ஆன்லைன் இன்டர்நெட் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நான் தேர்ச்சி பெற்று இதை கொண்டு என்னோட வாழ்க்கையை நான் வந்து நான் செதுக்கிக்கிட்டேன். ஸோ இப்ப இந்த இடத்துல அந்த இணையம் இ டியூஷன் உங்க கையில இருக்கிறது வந்து ஜஸ்ட் அது ஆன்லைன் ப்ரோக்ராமை தாண்டி இது வந்து உங்களோட எதிர்காலத்தை மிகப்பெரிய அளவுல செதுக்கக்கூடிய ஒரு விஷயம். இது நீங்க புரிஞ்சுட்டு யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இன்னொன்னு நைட்டு எல்லாருமே அப்பா அம்மாவை அடம் புடிச்சு அந்த 8 மணிக்கு வந்து அந்த ப்ரொஃபசர் பேச போற ஒரு விஷயத்தையும் பார்க்க வைக்கணும் ஓகேங்களா. ரைட் ஸோ மறுபடியும் எல்லாத்துக்கும் வெற்றி வணக்கம். என் கண்டிப்பாக வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். என் கூடிய வருவதில் மேபி உங்களோட பேரண்ட்ஸையும் வந்து ஜூம் செஷன் வழியாக நிச்சயமாக வந்து சந்திச்சு அவங்களுக்கும் பயிற்சி அளிக்கிறதுக்கு டைம் ஒதுக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன் ஓகே. அப்ப சொல்லியிருக்கா அவங்களோட பேரண்ட்ஸ்க்கும் வந்து ஒரு செஷன் அரேஞ்ச் பண்ணுவோம் ஓகே. வாய்ப்பு கொடுத்ததுக்கு எல்லாத்துக்குமே நன்றி ஐயா. மறுபடியும் வந்து மிக்க நன்றி ஐயா. பள்ளி மாணவர்களுக்கு சிறுநீர் தமிழ் பள்ளி மாணவர்களை வந்து இந்த இ-லேர்னிங் வந்து தேர்ந்தெடுத்து மாணவர்களுக்கு இவ்வளவு பயிற்சி அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மீண்டும் பள்ளியின் சார்பில் ஆசிரியர்கள் மீண்டும் இந்த உங்களுக்கு ஒரு நன்றி தெரிவித்துக்கொள்ளுங்க. மாணவர்கள் வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அடைவார்கள். ஏன்னா அந்த பள்ளிக்கூடம் வந்து நம்ம சிறிய பள்ளிக்கூடமா இருந்தாலும் வந்து இணையத்துல வந்து நாங்க வந்து நல்ல ஒரு மாணவர்கள் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க தொழில்நுட்ப சாதனை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் நாங்க வந்து நீங்க எங்களுக்கு உறுதுணையா இருந்து பள்ளியின் சார்பை அதை வந்து ராகவேந்திர ஆசிரமம் வந்து எங்களுக்கு இன்றைக்கு இல்லை. நான் இந்த பள்ளிக்கு வந்ததுல இருந்து அந்த ஆசிரமம் வந்து எங்களுக்கு ரொம்ப உறுதுணையா இருந்திருக்காங்க உதவியாக இருந்திருக்காங்க. இந்த இ-லேர்னிங் வந்து ஒரு நல்ல ஒரு மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பும் முன்னேற்றம் அடைவதற்கு இது ஒரு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளியின் சார்பில் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. சிகோ இன்னொரு இன்னொரு விஷயம் என்ன ஒரு உதவி அதாவது இந்த பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்ல அவங்க பள்ளியில இருக்கிற எந்த பிள்ளைங்களுக்கு இணைய வழி கல்வியை பத்தி தெரிஞ்சுக்கணும் அல்லது வந்து அதோட முக்கியத்துவம் இ டியூஷன் மட்டும் இல்ல எப்படி வந்து ஆன்லைன்ல இருந்து நார்மலா வந்து அவங்க முக்கியத்துவம் கொடுக்கணும் எந்தெந்த ஒரு விஷயத்த வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஏதாவது தெரியப்படுத்தணும் அப்படின்னா வந்து இலவச பயிற்சி நான் உங்களுக்கு எப்ப வேணாலும் கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன் ஓகேங்களா. எப்ப வேணாலும் தொடர்பு பண்ணலாம் ஓகேங்களா. ஓகே இது வந்து புதிய ஒரு திட்டம் நம்ம வந்து கேள்வி நம்ம பள்ளிக்கூட